தோழி கேட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா இந்த பச்சரிசி புளி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் மாவு இப்படி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம அரைச்சி வைக்கும் போது பாதி இருந்தது, இப்போ முக்காவாசிக்கு மேலே பாருங்கள் இப்படி பொங்கி இருக்கணும். 8 மணி நேரம் இதை ஊறணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு நானே ஒரு அருமையான ஆப்பமும் தேங்காய் பாலும். யூடியூப் தோழிகளுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? தோழி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்கங்க ஆப்பம் செஞ்சு காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இன்னைக்கு அதுதாங்க உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சூப்பராக டேஸ்டியாக மிருதுவான மல்லிப்பூ போல் வெள்ளை வெளியர்னு ஒரு சூப்பரான ஆப்பம் தாங்க தேங்காய் பாலோடு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்காக நான் செய்ய போகிறேன், பார்க்கலாங்களா? பாருங்கள், ஒரு தோழி கேட்டிருந்தாங்க ஆப்பம் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆப்பத்துக்கு வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து நான் உங்ககிட்ட இப்போ நான் காட்ட போகிறேங்க. இப்போ பாருங்கள், பச்சரிசி. பச்சரிசி வந்து இந்த டம்ளரால் நான் அளந்திருக்கேன். இந்த டம்ளரில் வந்து 2 பச்சரிசி போட்டிருக்கேங்க. அதில் வந்து 1 புழுங்கரிசி. புழுங்கரிசினா நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லைங்களா, அதே போடலாம். இட்லி அரிசி இருந்தாலும் இட்லி அரிசி போடலாங்க, உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஆனால் வந்து நான் இன்றைக்கி வந்து புழுங்கலரிசி சாப்பாட்டு அரிசி போட்டிருக்கேன். 2 இதில் 2 பச்சரிசினா 1 புழுங்கலரிசி, சரிங்களா? பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதை கொட்டிட்டேன். 2 பச்சரிசியும் 1 புழுங்கலரிசியுங்க. இதில் வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து உளுந்து எடுத்துக்கணுங்க. உளுந்து வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து இந்த 2 டம்ளர் பச்சரிசி 1 புழுங்கலரிசிக்கு இந்த அளவுக்கு நான் வந்து உளுந்து போடுறேன். இது வந்து ஒரு கைப்பிடி, பாருங்கள் இப்படி கையில் பிடிச்சா ஒரு கைப்பிடி வரணும். அதை வந்து இதில் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒட்டுக்காக தான் நம்ம ஊற வைக்க போகிறோம். அப்புறம் வெந்தயம் காட்ட போகிறோம். பாருங்கள், வெந்தயம் வந்து அந்த சாஃப்ட்டுக்கு, அந்த வந்து ஆப்பம் சாஃப்ட்டுக்கு சும்மா ஒரு 10-20 வெந்தயம் இந்த அளவுக்கு பாருங்கள், ஒரு சும்மா ஒரு சிட்டிகை வெந்தயம் வந்து நான் இதில் ஊற வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க வந்து இது ஆப்பத்துக்கு வந்து என்னென்னவோ போட்டு எல்லாம் அரைப்பாங்க, நான் எதுவுமே போட மாட்டேன். இதை மட்டும் நான் அரைச்சி இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இதை அரைச்சி நான் உங்களுக்கு ஆப்பம் ஊற்றி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ அந்த ஒயிட்னஸ்ஸு எப்படி கிடைக்குங்க ஆப்பம். நான் வந்து உங்களுக்கு இதை வந்து எப்படி அரைக்கணும்னு ஊற வச்சதுக்கப்புறம் அது அரைக்கிறது நான் எப்படின்னு காட்டுறேன். அப்புறமேலே நம்ம ஆப்பம் ஊற்றுறத பார்க்கலாம், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அளவுக்கு வந்து நம்ம மாவு வந்து நைஸாக ஆட்டிட்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து இதில் தேங்காய் பால் முக்கியமாக போடணுன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஊற்றுணும்னு. அது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல திக்கான முதல் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால். இதை வந்து இந்த மாவில் போட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த உப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த உப்பை வந்து இந்த மாவில் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த தேங்காய் பாலையும் வந்து இந்த மாவில் ஊற்றி நம்ம கரைக்க வேண்டியதுதான். நல்லா நைஸாக அரைக்கணுங்க. இது வந்து இட்லிக்கு நம்ம எப்படி இது பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இதை புளிக்க வைக்கணும். 8 மணி நேரங்க இதை இப்படி கரைச்சி வச்சுட்டு 8 மணி நேரம் கழித்து நம்ம ஊற்றலாம். அவ்வளோ சாஃப்டான ஆப்பம் நம்மளுக்கு கிடைக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி பதமாக இருக்கணுங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஆப்பம் நல்லா கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் பாலோட இந்த மாவை வந்து உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிட்டோம். இப்போ வந்து 8 மணி நேரம் இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. அப்புறம் எப்படி புளிச்சிருக்கு நம்ம எப்படி ஊற்றலான்றதை நான் சொல்கிறேன், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் மாவு இப்படி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம அரைச்சி வைக்கும் போது பாதி இருந்தது, இப்போ முக்காவாசிக்கு மேலே பாருங்கள் இப்படி பொங்கி இருக்கணும். 8 மணி நேரம் இதை ஊறணுங்க. அரிசி மாவு புளிக்கிற மாதிரியே இதுவும் புளிக்கணும், அப்போ தான் ஆப்பம் சூப்பராக வரும். இப்போ வந்து நம்ம பாருங்க, பார்த்தீங்களா, பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு. இதை வந்து இப்போ நம்ம ஆப்பம் ஊற்ற போகிறோங்க. எப்படி ஆப்பம் ஊற்ற போகிறேன், இதுக்கு தேங்காய் பால் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பத்தவா நம்ம இப்போ வச்சிட்டோம், கல் சூடாகிடுச்சு. இப்போ வந்து இந்த ஆப்பம் மாவு எடுத்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம திருப்பி
ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ மிருதுவாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆப்பம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் உங்களுக்கு நானே ஒரு அருமையான ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு காமிச்சிருக்கேங்க. சூப்பராக இருக்கும், சாஃப்டாக மிருதுவாக இருக்குங்க. வீட்டில் நீங்கள் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள்.